இடம் பொருள் நேயர்களுக்கும் வணக்கம். ஓப்ளி என் கிருஷ்ணா அவரோட டைரக்ஷன்லேருந்து பத்து தலை ஷூட் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா. சிம்புவோட போர்ஷன்ஸ் மட்டும்தான் இப்போ பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டு இருந்ததில்ல, இப்போ சிம்புவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரோட ஷூட்டிங்கை. நேற்று அவர் அஃபிஷியலாகவே ஒரு போஸ்ட்டும் போட்டாருப்பா பத்து தலை ஷூட்டிங்கில் இருக்கிற மாதிரி. கூடிய சீக்கிரமே, அதாவது இப்போ வந்து ஷூட் பண்ண வேண்டிய பெண்டிங் போர்ஷன் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காம்பினேஷன் ஷாட்ஸ் தான். கௌதம் கார்த்திக்கும் சிம்புவுக்கும் பிரியாபவானி சங்கருக்கும் அவங்களுக்கான காம்பினேஷன் ஷாட்ஸ் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து சிம்புக்கு நாகர்கோயிலில் வந்து கௌதம் கார்த்தியோட காம்பினேஷன் ஷாட் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் தான் இப்போ வந்திருக்குது. ஸோ இன்னும் 30 நாட்களில் இந்த படத்தோட ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணி ட்ராப் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கிறாங்களாம்மா. இப்போ தான் ரீசெண்டாக வெந்து தணிந்தது காடு படத்தோட டப்பிங் ஒர்க்கையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போஸ்ட் போட்டிருந்தாருல்ல, இப்போ இந்த படத்தில் ஷூட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த இயர் நவம்பர்லேயே வந்து கொரோனா குமார் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்டிஆர் அவர்களோட வேகம் இப்போ அதிகமாயிருச்சு அப்படிங்கறனால அவரோட ரிலீஸ் படங்களும் அதிகமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தோட ஷூட் எப்ப அபிஷியலா ரேப் பண்றாங்க, கொரோனா குமாரை எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க, வெந்து தெரிஞ்சது காடு படத்துலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் வருதா அப்படிங்கிறதெல்லாம் இனிவரும் காலங்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சு நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.